இந்த முத்தத்தை மட்டும் பெருக்குங்கன்னு சொல்லி சொன்னதுனால அந்த முத்தத்தை பெருக்கியாளவே அந்த தெருவை ஒரு நாளும் பெருக்க மாட்டேங்கிறவே முத்தத்தை பெருக்குங்க பெருக்குங்கன்னு சத்தம் போடலன்னா அந்த முத்தத்தையும் பெருக்காண்டாளுவே இவ்வளோலாம் என்னத்தை செய்ய இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து வரட்டு ஏவா முத்தம் தூக்காளோ அவ தான் தெருவையும் தூக்கணும்னு சொல்லிக்கிறீங்க அங்கே உட்கார்ந்துருக்கிறது நம்ம பெரிய பொண்ணு தானே அவ என் வீட்டு வாசல்ல இங்கே வந்தவ வீட்டுக்குள்ள வராம இங்கே உட்கார்ந்து எழுதுகிட்டு இருக்கா ஓய் பெரிய பொண்ணு இல்லைங்க பாரு என்னத்துக்கு உட்கார்ந்து எழுதுகிட்டு இருக்கா விளக்கு மாத்த எடுத்து சாத்த போறேன் பாரு ஏழியா என்னாச்சு என்ன பிரச்சனை சொல்லு வாயை திறந்து சொன்னா தெரியும் என்னாச்சுலா உன் மாமியார் ஏதோ உனையும் சத்தம் கித்தம் போட்டுருச்சா இல்ல லட்சு அப்பனா உன் புருஷனுக்கு உனக்கும் ரொம்ப சண்டையோ ஏதோ அடிச்சு கிடிச்சு விட்டாரோ அந்த பையன் அப்படிலாம் கோவப்படும் தானே அவ்வளவு சீக்கிரத்துல நீ எனக்கு கோவப்படுற மாதிரி நடந்துகிட்டியோ இல்ல லட்சு அப்ப என்னத்துக்கெல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா இங்கன வந்தவ வீட்டுக்குள்ளேயும் வராம தெருவுல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாளுவ எது கல்யாணம் சொல்லிட்டாவது அழு எப்பயும் கூட ஒருத்தி சுத்திக்கிட்டு இருப்பாள இழிச்ச வச்சு உமாவும் அவள ரெண்டு பேர்ட்ட ஏதும் சண்டையா இல்ல லட்சு ஒருவேளை வழக்கு பியாசா பிடிச்சுக்கிட்டா பியா பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா அப்படிதான் ஏதாவது இருக்கும்னு நினைக்கேன் ஏதாவது கோயில் குளத்து வழக்கு தான் கூட்டு போடும் போல இருக்கு கூட்டு போய் மந்திரிச்சாதெல்லாம் சரிபட்டு வரும் போல என் பிள்ளை உடம்புல யாரு பூந்திருக்கா சொல்லு இந்த பியாயை நான் அன்னைக்கு சும்மா விடமுண்டேன் யாருன்னு சொல்லு எங்க வீட்டு பிள்ளை உடம்புல பூந்திருக்கிறது யாரு ஐயோ லட்சு அடிக்காதீங்க வலிக்குது யாருன்னு சொல்லு என் பிள்ளை உடம்புக்குள்ள பூந்திருக்கிறது யாருன்னு சொல்லு வெளியே போ எதுக்கு என் பிள்ளை உடம்புல உட்கார்ந்துருக்கா அட லூசு லட்சு வழக்கு மத்த விடு என் பிள்ளையை நான் அன்னைக்கு காப்பாத்தணும் உடம்புல இருக்க பியாயை விரட்டினாதான் என் பிள்ளையை காப்பாத்த முடியும் அட லூசு லட்சு எனக்கு பியாயெல்லாம் ஒண்ணும் பிடிக்கல என்ன பியாய் பிடிக்கலையா அப்புறம் எதுக்கு கேக்க கேக்க பதில சொல்லாம பியா பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருந்தா எங்க என்னைய பியாச விட்டிய நீங்க பாட்டுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சரி 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 இப்ப சொல்லு எதுக்கு அழுதுகிட்டு இருக்காளா வாங்க முத இதுல உட்காருங்க சொல்றேன் சொல்லு எங்க வீட்டுக்காரு ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காருல ஆமா அவங்க அண்ணன் வீடு பக்கத்துலயே கட்டிக்கிட்டு இருக்கீல ஆமா அதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதான் அதான் என்ன பண்ணேன்னு தெரியல எங்க வீட்டுக்காரு புலம்பிட்டு இருந்தாரா நேத்து அதான் எனக்கும் என்ன பண்ணனே தெரியல அதை நினைச்சுதான் அழுதுகிட்டு இருந்தேன் அதுக்கு எதுக்கு நீ போட்டு அழுதுகிட்டு இருக்கா என்கிட்ட நகை நட்டுன்னு எதுவும் இல்லை பத்தியிலாக்கோ இருந்திருந்தா நான் அதை கொடுத்து என் புருஷனுக்கும் உதவி பண்ணியிருப்பேன் என்கிட்ட அதுவும் இல்லை அதான் எங்கள் மாமியார் அடிக்கடி சொல்லி காட்டியாவளா இந்த பிள்ளைய நீ இழுத்துட்டு வந்து தானே கல்யாணம் பண்ணுனா கல்யாணம் பண்ணுனான்னு அதான் கேட்க ஒரே ஒரு மாதிரி இருக்கு எங்கள் வீட்டுக்கார்ட்ட அடிக்கடி சொல்லி சொல்லி காட்டு தந்த பொம்பளை நான் பார்த்த பொண்ணாக இருந்தா 100 பவுன்னு 150 பவுனுக்கு நகை போடுற மாதிரி பொண்ணாக பார்த்துருப்பேன் நீ இந்த குரங்கு மாதிரி ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்திருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அவரை திட்டிக்கிட்டே இருக்கு முன்னாடியே அப்படி திட்டுது ஆமாம் ஒரு சில நேரம் முன்னாடியும் திட்டோம் சாடமடையாகவும் திட்டோம் எங்கள் வீட்டுக்காரரு நான் இல்லாத போது எங்கள் வீட்டுக்காரரையும் பிடிச்சி திட்டுது நேற்று நாங்கள் உங்கள் தோட்டத்துக்கு வந்துட்டு போனேம்லா அப்போ கூட எங்கள் வீட்டுக்கார்ட்டே அதை தான் என்னை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கு அவர் அம்மாக்கிட்ட வட்டிக்காவது ஏதாவது இடத்துல காசு கிடைக்குமா என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி சொன்னாரா அந்தால ஆரம்பிச்சிருச்சு ஏன் உங்கள் மாமியார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு அது சொல்கிறதும் சரிதானக்கோ நான் எங்கள் வீட்டிலேருந்து ஓடி போயிட்டேன் அப்போ அவர் நகைக்குன்னு ஒன்றே எடுத்துகிட்டு வராதன்னு நானும் உடுத்த துணியோடு போயிட்டேன் அதுக்கப்புறமும் எங்கள் அம்மாவும் ஒன்றும் தரல எங்கள் அண்ணனும் வர ஒன்றும் தரல அப்படியே எங்கள் அம்மா போய் சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து எங்கள் அண்ணன் பேசினானேன்னு நானும் அந்த ஊர் பக்கம் வந்துட்டேன் அங்கே நாங்கள் இருந்த இடத்துலையும் வேறு கொரோனா நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியல வேலைகளெல்லாம் போயிருச்சு இருந்த காசை வச்சு இங்கே எல்லாம் புழப்பம் நடத்தினோம் அதுக்கப்புறமாவும் மறுபடியும் அவருக்கும் வேலை போன அப்புறமா வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டோம் ஆமாம் எனக்கு தான் தெரியுமே நீ கூட ஒரு கடைலாம் போட்டு நடத்திட்டு நடந்தியே ஆமாம் அதுக்கப்புறம் என் வீட்டுக்காருக்கு நல்ல வேலை கிடச்சி நல்லா சம்பாதிச்சார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காசை சிக்கனமாக ஒரு நிலத்தை வாங்கினோம் ஆமாம்ல உன் மைனியக்காரி வேற உனியை தனியாக ஒரு சின்ன ஓட்டு வீட்டிலலாம் கொண்டு உட்காராச்சா ஆமாக்கோ அதில் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப வருத்தம் பார்த்துக்கிடுங்க சரி திரும்ப நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலாம் அங்கே வாரியான்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தேன் வேற எனக்கும் என் பையனுக்கும் வேற ஒரே ராசின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லிச்சா அந்தளவு சரின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு வீட்டிலே இருந்துட்டேன் இவ்வளோ நாள் அதுக்கப்புறமும் எங்கள் வீட்டுக்காரரு வேறு வீடு பார்ப்போம் அங்கே வா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு நான் தான் வேண்டாம் இங்கேயே இருப்போம் சிக்கனமாக காசை சேர்த்து ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டி நல்லா அந்த ஊரில் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி அவரை இது பண்ணி வந்து வீட்டை கட்ட சொன்னேன் இப்போ அவர் கையில் காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் தேவைப்படுது போல இருக்குது வருத்தப்படாத பெரிய பொண்ணு எல்லாம் நல்லதே நடக்கும் என்னக்கோ நல்லது நடக்கும் சும்மாவே உட்கார்ந்துருந்தால் என்ன நல்லது நடக்கும் சொல்லுங்கள் நம்மளும் அவருக்கு உதவியாக ஏதாவது ஒரு வேலைக்கு போய் கட்ட நட்டைக்கு உதவலான்னு பார்த்தா இந்த ஊரில் என்ன வேலைக்கு போவேன்னு தெரியல பெரிய பொண்ணு பியாசாட்டிக்கு நீ பழையபடி அந்த ஹோட்டலே போட்டுட்டா என்ன நல்லா தானே நீ இழுச்சு வச்சு பண்ணிட்டு நடந்தியாதுல ஆமாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அந்த கடையை தான் அப்புறம் மூக்கமாக பாட்டிட்டு கொடுத்துட்டேனே நீங்கள் இருந்து பாருங்கன்னு ஐயோ பெரிய பொண்ணு நான் உன்ட்ட சொல்ல மறந்துட்டேனே அந்த மூக்கமாக பாட்டி மருமகள பார்க்க ஊருக்கு போகிறேன்னு சொல்லிச்சு எனவே இந்த கடையெல்லாம் பார்த்துக்கிட முடியாது எல்லாத்தையும் தூக்கி போட்டு போக வேண்டியதான்னு சொல்லிச்சு என்னக்கோ சொல்கிறிய நான் ஒரு 2-3 நாள் முன்னாடி கூட பார்த்தேனே அப்போ அது எதுவும் சொல்லலையே நல்லா தானே வடகடை நடத்திக்கிட்டு இருந்துச்சு நேற்று தான் புலம்பிக்கிட்டு இருந்துச்சு சாயங்காலம் போல அந்த
பாட்டியோட மூத்த மகனோட பொண்டாட்டி வந்து தியாகலமா இருக்காளாம். அவ வியாழகுல எல்லாம் ஒண்ணும் செஞ்சுக்கிட இயலாதுன்னு சொல்லி வீட்டுல ஒரே சண்டையா. அந்தால அம்மைய கூப்பிட்டு நடக்கானா, வாமோ நீ வந்து என் பொண்டாட்டிய கொஞ்சம் பாருன்னு. அதான் வந்து யார்களமானவள போய் பார்க்க போனோம். இவ்வளவு நாள அவனு நம்மள தியாடல, இவ பொண்டாட்டி கன்சீவா இருக்கானாதான் அவளை பாத்துக்கிடணும்னு மட்டும் நம்மள தியாடியானுவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு நடந்துச்சு. அப்படியா? அப்ப நான் பியாசாட்டிக்கு அந்த கடையை எடுத்து நான் நடத்திட்டுமாக்கோ? ஆமா, நம்ம அந்த கடையை அதுகிட்ட இருந்து பறிச்சாதானே தப்பு. அதுவே வேண்டான்னு என்ன விட்டுட்டு தான் போகுது. அந்த இடத்துல நீ மறுபடியும் கடையை போட்டு நீ நடத்து. உனக்கும் கை செலவுக்கும் ஆச்சு, வீட்டுக்கும் கட்ட நடைக்கு ஆச்சு. ஆமா பாத்தீங்களாக்கோ, அப்ப வாரியில அந்த பாட்டிட்ட போய் பேசுவோம். வா, கையோட போய் பேசிட்டு வந்துருவோம். சரிக்கோ வாங்க. பாட்டியே, 1.5 ரூபாய்க்கு வடை தருவியா? 10 ரூபாய்க்கு 3 வடை வாங்குறதா இருந்தா வாங்கு, இல்லனா இடத்த காலி பண்ணு. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? 1.5 ரூபா போடுங்க ஒரு வடைக்கு. 1.5 ரூபா போட்டு வடை தாரியெல்லாம் இல்லையா? 1.5 ரூபாய்க்கு உன் பிரி எங்க தெருமுனையில வித்துக்கிட்டு இருக்கான், போ போய் வாங்கிக்க. என் புருஷன் ஆபீஸ் வேலைக்கு தானே போறேன்னு சொன்னான் என்கிட்ட, எப்ப தெருமுனையில போய் வடை கடை போட்டான்? பாட்டியே சும்மா சொல்லாதீங்க, தாங்க பாட்டியே, 1.5 ரூபாய்க்கு வடை தாங்க. ஏம்மா பொருளெல்லாம் என்ன வேலை விற்குது, நீ இப்ப வந்து 1.5 ரூபாய்க்கு வடை கேட்டுட்டு இருக்கா? அதுலயும் இப்பெல்லாம் 50 பைசா செல்லாதுமா? என்னம்மா நீ போம, இடத்த களிமணுமா, வீட்டுல போய் காசு இருந்தா எடுத்துட்டு வா, இல்லாட்டினா போ. பாட்டி என்கிட்ட 10 ரூபா இருக்கு, 7 வடை 10 ரூபாய்க்கு தருவியா? இங்க பாரு, நீ மட்டும் இந்த இடத்த இப்ப காலி பண்ணலன்னு வையா, எண்ணெயை பிடிச்சி மூஞ்சில ஊத்தி விடுவேன், கொதிக்க கொதிக்க இருக்கு நல்லா. இரு தலைவி, உன்னைய சீக்கிரம் நான் பாடையில ஏத்துறனா இல்லையானு பாரு. நமக்கே 1.5 ரூபாய்க்கு வடை இல்லையா? அட நம்ம பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு என்ன இங்க வரா? அட இந்த கடை நம்ம பெரிய பொண்ணு வச்சிருந்த கடையாச்ச, இப்ப இந்த கிழவி என்ன பண்ணுதுன்னு பாப்போம். ஓய் தாய் கிழவி, யார பார்த்தல தாய் கிழவிங்க? பொண்ண பார்த்துதான் கிழவி. யூ 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 கிழவி, இப்ப என் ஃப்ரெண்டு பெரிய பொண்ணு வாரா, அவ வச்சிருந்த கடையை தானே இப்ப நீ வச்சிருந்த. இப்ப அவ வந்த உடனே எப்படி அடிச்சு நொறுக்கி அவளை உடனே எனக்கு எடுத்து தாரான்னு மட்டும் பாருங்க. அவ என்னோட உயிர் தோழி, எனக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவா. வரட்டும் வரட்டும், எவ வந்தாலும் நான் பார்த்துக்கிடுவேன். பார்க்கத்தான போற கிழவி இந்த உமாவோட ஆட்டத்தை. வா பெரிய பொண்ணு, வா பெரிய பொண்ணு. என்ன உமா, வடை வாங்க வந்தியோ? ஆமாக்கோ, இந்த கிழவிட்ட வடை வாங்க வந்தேன் பார்த்துக்கிடுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு 7 வடை வாங்கன்னா தர மாட்டேங்குது கிழவி, 10 ரூபாய்க்கு 3 தான் தருமா. பெரிய பொண்ணு நீ கேளு, பெரிய பொண்ணு, இந்த கடை யாரு, யாருக்கு சொந்தமானது, யாருக்கெல்லாம் அதிக உரிமை உண்டுன்னு சொல்லு பெரிய பொண்ணு. இந்த கிழவிக்கு என்னோட அருமை தெரியாம என்னைய ரொம்ப பேசிடுச்சு பத்துக்க. சீதூரபா. லட்சுமி நீ ஏன் நியாயத்தை கேளு. லட்சுமி இந்த உமா வந்துகிட்டு என்கிட்ட 1.5 ரூபாய்க்கு வடை தாங்கன்னு கேட்கா. 1.5 ரூபாய்க்கு வடை கேட்டாலும் ஒரு 1-2 தாங்கன்னா பரவாயில்ல, 7 வடை 10 ரூபாய்க்கு கொடுக்கணுமா? எங்க முடியும் சொல்லு, நான் 10 ரூபாய்க்கு 3 சொல்லி வித்துக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சிக்காம வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நிக்கா. விக்கிற விலைவாசியில அப்படி என்னால வித்து வித்தா கட்டுப்படி ஆகுமாமா? அட 1.5 ரூபா நியாத்து என்னன்னா, கல்யாண பத்திரிக்கை 1.5 ரூபாய்க்கு பிரிண்ட் அடிச்சு தருவியெல்லாம் காடு கிடைக்குமான அலைஞ்சிட்டு இருந்தா, இன்னைக்கு என்ன வடைக்கு 1.5 ரூபா கேட்டுட்டு இருக்கா? பெரிய பொண்ணு சும்மா கிண்டல் பண்ணாத பத்துக்க, வடை என்ன பெருசாவா இருக்கு, தம்மா துண்டு இருக்கு, 1.5 ரூபாய்க்கு தான் இருக்கோ இதெல்லாம், அதான் 1.5 ரூபாய்க்கு கேட்டேன். லட்சு எனிமே இவ்வளவு உமானு கூப்பிடக்கூடாது, 1.5 ரூபான்னு தான் கூப்பிடணும், சரியா? பெரிய பொண்ணு சும்மா இரு பத்துக்க, நீ இப்படி தெருவழியே 1.5 ரூபா 1.5 ரூபான்னு சொல்லிக்கிட்டு திரி, அப்புறம் நண்டு சிண்டுன்னு எல்லாம் என்னையும் 1.5 ரூபா 1.5 ரூபான்னு கூப்பிடட்டோம். வேலைக்கு அப்பதான் இந்த ஹோட்டலும் இனிமே நீங்க விட்டுட்டு போறியன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேனா, அதான் சரியாத மறுபடியும் எடுத்து நடத்திட்டு மட்டுமாக்கோன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடலாமனு பிள்ளைய கூட்டிட்டு வந்தேன். ஐயே இதுல என்ன இருக்கு, நானும் நாளைக்கு கடையை போட்டுட்டு போறேமே, இனிமே இதை யாரு பாப்பா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, கடையை வச்சவளே வந்து கடையை பாத்துக்கிட்டேன்னு சொல்லும் போது சந்தோஷப்பட வேண்டியதுதான். சரி பாட்டியா, ஒரு தள்ளு வண்டி இருந்துச்சு, அதை இங்க அதையும் கேக்குறமா? ஒரு நாள் எவனோ ராத்திரியோட ராத்திரி அந்த தள்ளு வண்டியை தள்ளிட்டு போயிட்டேன் பத்துக்க. வேற நான் சும்மா தான் இதுல அடுப்பை போட்டு வடைச்சிட்டு வித்துக்கிட்டு இருக்கேன். நீ நல்லா தரும்போடுது தள்ளு வண்டி இல்லு வண்டின்னு எல்லாம் வச்சு நல்லா தந்தா. அந்த தள்ளு வண்டி மேல எந்த நாரப்பயிலுக்கு அப்படி கண்ணோ தெரியல, அதை தள்ளிக்கிட்டு போயிட்டான். பெரிய பொண்ணு அடுத்து நீ ஏன் கடை வைக்க போறா? ஆமா உமா, நான் தான் நடத்த போறேன். ஏன் என்கிட்டயே வந்து 1.5 ரூபாய்க்கு வடை கேப்பியோ? பெரிய பொண்ணு
பாட்டி சுட்ட வடைய தூக்கிக்கிட்டு காக்கா ஓடி போயிச்சான். ஜெய் ஹோ. என்ன பாட்டி, வடகடையில பெரிய பொண்ணு லட்சுலாம் உட்கார்ந்துருக்கு, உமா என்ன காக்கா மாதிரியே காவல் காத்துக்கிட்டு நிக்கா? சரி, நாமளும் என்னன்னு தான் போய் பாப்போம். சரி முகம்மா பாட்டி, அப்ப நாளையில இருந்து பெரிய பொண்ணு இந்த இடத்துல கடையை போட்டு நடத்தட்டும். தாராளமா நடத்தட்டும், சந்தோஷம். பிள்ளை கடையை நடத்தி நல்லா இருந்தா சந்தோஷம் தான். யார் இந்த கடையை நடத்த போறது? யார் யார் யாரு? இளிச்சவாச்சி, பெரிய பொண்ணு தான் இந்த கடையை மறுபடியும் நடத்த போறா. ஐ ஜாலி, எனக்கு மறுபடியும் வேலை கிடைச்சிருச்சு. அப்ப பெரிய பொண்ணு நாளையில இருந்து நான் டியூட்டில ஜாயின் பண்ணிக்கிடலாமா? ஆமா, இவ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி டியூட்டில ஜாயின் ஆக போறா. ஜாயின் ஆன உடனே ஏகே 47 எடுத்து ஆப்போசிட் பார்ட்டியே டப்பு டப்பு டப்புன்னு சுட்டு தள்ள போறா. வந்து வடைய சுடுறதுக்கு எதுக்கு பில்டப்பு?